தளபதி இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக கடின உழைப்பு இதெல்லாம் தான் செய்யுது ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவருடைய நேரம் தவறாமை காலம் தவறாமை சுய ஒழுக்கம் இதெல்லாம் தான் அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு படம் தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் அன்று அவர் வந்து சென்னையில் இருக்க மாட்டாரு வேற ஒரு படத்தோட ஷூட்டிங் தான் இருப்பாரு தன்னுடைய அடுத்த படத்தோட சூட்டிங் தான் இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு தன்னை பிஸியாக வைத்துக் கொள்வதுதான் விஜய் அடுத்தடுத்து உழைச்சிக்கிட்டே இருப்பாரு அப்படிப்பட்ட விஜய்க்கு உல்டாவா நம்ம அஜித் அவர்கள் இருந்தாரு பாட்டம் வந்து நடிப்பார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் ஸோ உடனே அடுத்த படம் கம்மிட் பண்ணுவாரா அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போவாரன் பார்த்தா அவர் பாட்டுக்கும் பைக் சுற்றுலா போயிடுவார் இல்லை கார் ரேஸ் போயிடுவார் இப்படி தான் அவர் மேலே வந்து விமர்சனம் இருந்துச்சு ச்சே என்னம்மா நடிக்கிறாரு எவ்வளோ பேர் ஹிட் பண்ணலாம் கொடுக்குறாரு தொடர்ந்து நடிக்கலாம்ல அப்படின்னு சினிமாக்காரங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்களை வந்து பதிவு செஞ்சாங்க இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் இந்த விடாமுயற்சி படத்தை முடிச்சுட்டு உலகம் முழுக்க பைக் சுற்றுப்பயணம் போக போகிறாரு ஏற்கனவே ஒரு ரவுண்டு முடிச்சார் இன்னொரு ரவுண்டு போக போகிறாரு ஸோ கண்டிப்பாக அடுத்த படம் ஆறு மாதம் கழித்து தான் அப்படிலாம் சோசியல் மீடியாவில் தகவலாம் பரவிட்டு இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையும் பொய்யாகிட்டாரு நம்ம தலை அஜித் அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா மகிழ்திருமன் இயக்கத்தில் அடிச்சிட்ருக்கா விடாமுயற்சி படம் மே ஒன்று அவருடைய பிறந்தநாளைக்கு ரிலீஸ் ஆகுது இது ஒரு பக்கம் ஆனால் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக அந்த நாள் அன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு அஜித் அவர்கள் ஃபாரின்லையோ இல்லை வீட்லேயோ இருக்க மாட்டார் தன்னுடைய அடுத்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் இருப்பார் தான் தகவல் இந்த செய்தியால் அஜித் ரசிகர்லாம் பயங்கரமாக உற்சாகமாயிட்டாங்க அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அவர் வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு அந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து விடாமுயற்சி படத்தோட போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும் போதே தூங்க சொல்லிட்டாரான் ஸோ ஏப்ரல் மாதத்தில் ஆதிக் ரவிச்சந்தரும் அஜித்தும் இணைய போகிற படத்தோட ஷூட்டிங் ஆரம்பம் ஸோ விடாமுயற்சிக்கு முன்னாடியே ஆதிக் படத்தோட ஷூட்டிங்கு கிளம்பிட்டார் அஜித்தர்கள் ஸோ இனி தொடர்ந்து அதிரடியாக நம்ம டூ தௌசண்டில் பார்த்த அஜித்தா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம்